கூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, அழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடிபோற்றி, வழிதிரு நாவலூரார் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி. அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தினை கூறிக்கொள்கின்றேன். திருஞான சம்பந்தரும் அவர்தம் வாழ்வில் நிகழ்ந்த அற்புதங்களும் என்ற தலைப்பிலே ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்ய எண்ணுகின்றேன். சோழவள நாட்டிலே பிரம்மபுரம், வேணுபுரம், திருத்தோணிபுரம், புகழி, பூந்தராய், புறவம், சண்பை, கொச்சைவயம், கழுமலம், சிறபுரம் என 12 திருப்பெயர்களை உடைய சீர்காழியிலே அவதாரம் செய்தவர் திருஞான சம்பந்தர். அவருடைய தந்தையார் பெயர் சிவபாத இருதயார், தாய் பகவதியார். குலம் அந்தனல் குலம், கோத்திரம் கவுனிய கோத்திரம். திருஞான சம்பந்தருக்கு 3 வயதாக இருக்கின்ற பொழுது தந்தையார் நீராடுவதற்காக புறப்பட்டார். 3.5 வயதான ஞானசம்பந்தர் தானும் உடன் வருவதாக அழுதார். குழந்தையை அடைத்து கொண்டு தந்தையார் திருத்தோணிபுர குளக்கரைக்கு சென்றார். குழந்தையை கரையிலே அமரச் செய்துவிட்டு தந்தையார் குளத்திற்குள்ளே நீராடுவதற்கு மூழ்கினார். அந்தனர் குளமாகையால் அகமகட மகந்தரத்தை ஊற்றுவதற்காக நீரிற்குள்ளே மூழ்கினார். அந்த நேரத்திலே தந்தையை காணாத ஞானசம்பந்தர் திருத்தோணிபுர சிகரத்தை நோக்கி அம்மே அப்பா என்று விழித்து அழுதது. அந்நிலையிலே சிவபெருமான் உமாதேவியாரோடு காட்சி அளித்து அழுகின்ற பிள்ளைக்கு பால் ஊட்டுக என்று கூறினார். உமாதேவியாரும் ஞானசம்பந்தருக்கு ஞானப்பாலை ஊட்டிச் சென்றார். தந்தையார் குளத்திலிருந்து வந்து கரையிலே அமர்ந்திருந்த பிள்ளையை பார்த்தார். பிள்ளையினுடைய வாயிலே, கடை வாயிலே எச்சில் ஒழுக அப்பாலை கண்டார். யார் இந்த பாலை உனக்கு ஊட்டியது என்று கடிந்து கேட்டார். அப்பொழுது 3 வயதான ஞானசம்பந்தர் திருத்தோணிபுர சிகரத்தை நோக்கி, தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவின் மதி சூடி, காடுடைய சுழலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன், ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த, வீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என்று பாடினார். பாடலை கேட்ட தந்தையார் அதிசயப்பட்டு தன்னுடைய தோளிலே தூக்கி கூத்தாடினார். ஞானசம்பந்தர் முதல் 3 திருமுறைகளை பாடியவர். தேவாரம் தே பிளஸ் ஆரம் என்று பிரிக்கலாம். இறைவனுக்கு பாமாலையால் பாடுவது. தேவாரம் தோன்றிய வரலாற்றை பார்த்தோம் என்று சொன்னால், திருநாரையூரிலே பொல்லாப்பிள்ளையாரது அருள் பெற்ற ஆதி சைவர் குடும்பத்திலே நம்பி என்ற குழந்தை அவதாரம் செய்திருந்தது. நம்பியினுடைய தந்தை வெளியூர் சென்றிருந்த காரணத்தினால் நம்பியை பொல்லாப்பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய நிலையில் பொறுப்பினை விட்டுச் சென்றார். நம்பியும் அந்த பொறுப்பினை எடுத்துக்கொண்டு நிவேதன பொருட்களை வைத்து படைத்தார். இறைவன் உண்ணுவார் என்று நினைத்திருந்த நம்பி உண்ணவில்லை என்றவுடனே தான் ஏதோ தவறு செய்துவிட்டோமோ என்று நினைத்து தன்னுடைய உயிரை மாற்றிக்கொள்ள முற்பட்ட போது பொல்லாப்பிள்ளையாரால் அருள் செய்யப்பட்டார், ஆட்கொள்ளப்பட்டார். அன்று முதல் நம்பி நம்பியாண்டார் நம்பி என்று அழைக்கப்பட்டார். பிறகு நம்பி, நான் இனிமேல் பள்ளிக்கு செல்ல நேரமாகிவிட்டபடியால் எனக்கு எல்லா கலைகளையும் எனக்கு நீரே அளித்துவிடும் என்று பொல்லாப்பிள்ளையாரிடம் வேண்ட பொல்லாப்பிள்ளையாரும் அருள் பாலித்தார் நம்பி நம்பிக்கு. இந்த செய்தியினை அறிந்து ராஜராஜ சோழன் திருநாரையூருக்கு விரைந்து வந்தார். நிவேதன பொருட்களை எல்லாம் கொண்டு வந்தான். பொல்லாப்பிள்ளையாருக்கு நிவேதனம் செய்ய சொன்னான். பிள்ளையாரும் அந்த நிவேதன பொருட்களை உண்டார். நம்பியிடம் ராஜராஜ சோழன், இந்த தேவாரப் பாடல்கள்லாம் எங்கே இருக்கின்றன என்று கேட்டவுடன் நம்பி, தில்லையிலே மேற்கு சிற்றம்பலத்திலே ஒரு அறையிலே திருப்பதியங்கள் இருக்கின்றன என்று கூறினார். உடனே திருநாரையூர் விரைந்தார்கள். தில்லைவாழ் அந்தனர்களிடம் இது பற்றி கேட்டார்கள். மூவா தேவார ஆசிரியர்கள் மூவர்கள் வந்தாலன்றி அறையினுடைய கதவு திறப்பிக்க இயலாது என்று கூறியவுடன் தேவாரம் பாடிய ஞானசம்பந்தர், நிர்ணாவுக்கரசர், சுந்தரர் ஆகியோருடைய திருவுருவச் சிலைகளை வீதி உலா வரச் செய்து சிவபெருமானுக்கும் அபிடேகம் செய்து அந்த அறையினுடைய அறைக்கு பக்கத்திலே கொண்டு வந்து சிலைகளை விற்பித்தார்கள். உடனே அறையானது திறக்கப்பட்டது. அங்கே புற்று மண்ணால் இந்த பாடல்கள் எல்லாம் பதிகங்கள் எல்லாம் புற்று மண்ணால் சிதைந்து காணப்பட்டன. அவற்றை எடுத்து எண்ணெய் இட்டு சுத்தம் செய்தார்கள். அப்பொழுது ஒரு அசரீரி ஒழித்தது. இக்கணத்திற்கு தேவையான ஏடுகளை மட்டும் யாம் சிதையாமல் இருக்கச் செய்தோம் என்று அசரீரி ஒழித்தது. பிறகு நம்பி அந்த பாடல்கள் எல்லாம் தொகுத்து கொடுத்தார். அதுதான் 12 திருமுறைகளிலே 7 திருமுறை வரை தேவாரமாக சொல்லப்படுகின்றது. அது தேவார பாடல்கள்லாம் பெரும்பாலும் பதிகம் என்ற அமைப்பிலே காணப்படும். பதிகம் என்று சொன்னால் 10 பாடல்கள் அடங்கியது பதிகம்.
அவ்வாறு 384 பதிகங்கள் ஞானசம்பந்தர் பாடியிருக்கின்றார். ஞானசம்பந்தர் 10 பாடல் பாடி 11வது பாடலையும் பாடுவார். அந்த பாடலுக்கு திருக்கடைக்காப்பு என்று பெயர். திருக்கடைக்காப்பு என்று சொன்னால் பதிகத்தை ஓதுவதால் என்ன பயன் ஏற்படும் என்பதனை பதிக பயனாக ஞானசம்பந்தர் குறிப்பிட்டு காட்டுகின்றார். நாவுக்கரசர் 10 பாடல்களை பாடுவார். சுந்தரர் திருக்கடைக்காப்பு வைத்தும் காப்பு இல்லாமலும் சுந்தரர் பெருமான் பாடுகின்றார். இவ்வாறு பதிகம் என்ற அமைப்பிலே காணப்படுகின்றன தேவார பாடல்கள். ஞானசம்பந்தர் இறைவனுடைய அவர் செய்த அற்புதங்களை நிகழ்த்திய அற்புதங்களை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று இறைவன் ஞானசம்பந்தருக்கு நிகழ்த்திய அற்புதங்கள், இன்னொன்று ஞானசம்பந்தர் இறைவனுடைய அருளால் நிகழ்த்திய அற்புதங்கள் என்று பிரிக்கலாம். இறைவனுடைய அருளால் ஞானசம்பந்தர் என்னென்ன பெற்றார் என்று பார்க்கின்ற பொழுது திருக்கோலக்காவிலே பொற்றாலம் பெற்றார். இந்த ஞானசம்பந்தருடைய கைகள் தாளம் போட்டு கைகள் சிவந்துவிடும் என்று எண்ணி நமச்சிவாய பஞ்சாக்கர பதிகம் எழுத பெற்ற பொன்னாளாகிய தாளத்தினை இறைவன் ஞானசம்பந்தருக்கு கொடுத்தார். திருநெல்வாயில் அறத்துறையை நோக்கி ஞானசம்பந்தர் சென்று கொண்டிருந்த பொழுது அவருக்கு முத்துச்சிவிகை, பல்லக்கு போன்ற குடை மற்றும் திருச்சின்னங்களை எல்லாம் இறைவன் அளித்தார். திருவிழிமுழலிலே படிக்காசு கொடுத்தார். திருவிழிமுழலிலே ஒரு சமயம் ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் சென்றபொழுது அங்கே பஞ்சமானது ஏற்பட்டு மக்கள் எல்லாம் பசியால் வாடினார்கள். அது பற்றி கவலையுற்றார்கள் இருவரும். அப்பொழுது இறைவன் இருவருடைய கனவிலும் தோன்றி இருவருக்கும் காசு, ஒவ்வொரு காசு வைக்கின்றேன், அந்த காசினை எடுத்துக்கொண்டு நீங்கள் விருந்துக்கு நீங்கள் உபயோகித்துக் கொள்ளலாம் என்று இறைவன் கூற மறுநாள் காலையிலே எழுந்து கோயிலின் மேற்கு புறத்தில் இருவரும் கோயிலுக்கு சென்றார்கள். மேற்கு புறத்திலே காசினை நாவுக்கரசு எடுத்துக்கொண்டார். கிழக்கு வயலில் வைக்கப்பட்ட காசினை ஞானசம்பந்தர் எடுத்துக்கொண்டார். இருவரும் அந்த காசினை கொண்டு பொருட்களை வாங்கி திருப்பதத்திலே உணவு சமைத்து உணவு பரிமாறினர். இப்படியாக நடந்து கொண்டிருந்த காலத்திலே திருநாவுக்கரசருடைய திருமணத்திலே உணவு சரியான நேரத்திலே போடப்பட்டு சரியான முறையிலே நடந்து கொண்டிருந்தது. காலம் தவறாமல் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் திருஞான சம்பந்தருடைய திருமணத்திலோ காலம் தாழ்த்தி நடந்தது. என்ன என்று கேட்டபொழுது அவருடைய காசினை எடுத்துக்கொண்டு கடைக்கு சென்றால் வட்டம் கேட்கவில்லை, வாசி கேட்கவில்லை. ஆனால் தாங்கள் கொடுக்கின்ற காசினை எடுத்துக்கொண்டு கடைக்கு சென்றால் வாசி கேட்கின்றார்கள் என்று கூறவே வாசி இல்லாத காசினை நான் உடனே அவர் வாசி இல்லாத காசினை இறைவனிடம் கேட்டு நான் பெறுவேன் என்று சொல்லி திருவிழிமிழலை பெருமானிடம் வாசி தீதவே காசு நல்குவேன் மாசில் மிழலையே ஏசல் இல்லையே வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மிழலையே ஏசல் இல்லையே இறைவராயினீர் மறைகள் மிழலையே கரைகள் காசினே முறைமை நல்குவே இறைவராயினீர் மறைகள் மிழலையே கரைகள் காசினை முறைமை நல்குமே காழிமாநகர் வாழி சம்பந்தன் வீழிமிழலை மேல் தாழும் மொழிகளே வீழிமிழலை மேல் தாழும் மொழிகளே என்று பாடி வாசி இல்லாத காசினி பெற்றார். திருமண பெருநல்லூரிலே ஜோதியிலே கடத்தல். இப்படி இறைவன் இவருக்காக செய்த அற்புதங்கள் இதையெல்லாம் ஞானசம்பந்தர் இறைவனுடைய அருளால் என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் செய்திருக்கின்றான் என்று பார்க்கின்ற பொழுது திருவோத்தூரிலே ஆண் பணிகளை எல்லாம் பெண் பணிகளாக மாற்றி அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கின்றார். அந்த தலத்திலே சென்று கொண்டிருந்த பொழுது சமணர் சிவ அடியவர்கள் எல்லாம் ஓடி வந்து எங்களை சமணர்கள் கேலி செய்கின்றார்கள், உங்களுடைய சிவனுடைய அருளால் காய்க்காமல் இருக்கக்கூடிய பனைமரங்களை எல்லாம் காய்க்க வைக்க முடியுமா என்று கேட்டார்கள், என்னை கேலி செய்கிறார்கள் என்று கூறினார்கள். உடனே திருவோத்தூர் எம்பெருமானை பற்றி பதிகம் பாடி காய்க்காமல் இருக்கக்கூடிய ஆண் பணிகளை எல்லாம் பெண் பணிகளாக மாற்றி அற்புதத்தை செய்து காட்டினார். அடுத்தது திருமயிலையில் எலும்புருவை பெண் உருவாக மாற்றிய அற்புதம். திருமயிலையில் சிவனேசர் என்ற சிவபக்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரே பெண். அந்த பெண்ணினுடைய பெயர் பூம்பாவை என்பது. அந்த பூம்பாவையை திருஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணியே அவர் சிறு வயதிலிருந்து அந்த பெண்ணை வளர்த்து வந்தார். ஒரு நாள் பூம்பாவை பூ கொய்ய செல்கின்ற பொழுது பாம்பு தீண்டிவிட்டது. அந்த நிலையில் அவள் இறந்தால் இறந்த உடலை எரித்துவிட்டு அந்த சாம்பலையும் இரும்பையும் ஒரு குடத்திற்குள்ளே போட்டு வைத்து கன்னிமாடத்திலே பூசை செய்து வந்தார்.
அந்த தலத்திற்கு திருஞான சம்பந்தர் வந்த பொழுது சிவனேசர் தன் மகள் இறந்த நிலையினை எடுத்து சொன்னார். திருஞான சம்பந்தரும் திருமயிலை பெருமானை இணைத்து இப்பதிகம் பாடி அந்த பெண்ணிற்கு உயிர் கொடுத்த அற்புதம் நிகழ்ந்தது. திருமருகளிலே அறுபது திண்டிய வாணிகனுக்கு உயிர் கொடுத்த அற்புதம். திருமருகளுக்கு சென்ற பொழுது அந்த கோயிலிலே ஒரு பெண் அழுது கொண்டிருந்தாள். இறைவனை நோக்கி, நீலகண்டா, மார்கண்டேயனுக்கு உயிரை காப்பாற்றும் பொருட்டு யமனை எட்டி உதைத்த தயாளனே, ரதி வேண்ட ரதிக்கு அருள் புரிந்த மன்மதனின் மனைவியான ரதிக்கு அருள் புரிந்த தயாபரனே, தேவர்களை காப்பதற்காக நஞ்சினை அமுதமாக ஆக்கியவனே, நான் என்னுடைய வணிகனை இழந்து உற்றார் உறவினர் ஆதரவுமின்றி நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தார். அந்த நிலையிலே ஞானசம்பந்தன் அங்கு வந்த பொழுது என்ன என்று விசாரித்தார். விசாரித்த பொழுது அந்த பெண் சொன்னால், என்னுடைய தந்தையின் பெயர் தாமன், ஊர் வைப்பூர், என்னையும் சேர்த்து என்னுடைய குடும்பத்திலே ஏழு பெண்கள், என்னுடைய மாமனுக்கு ஒவ்வொரு பெண்ணாக தருவதாக சொல்லி சொல்லி என்னுடைய தந்தை ஏமாற்றிவிட்டார். ஆறு பெண்களையும் ஏமாற்றிய நிலையிலே நான் அவனை ஏமாற்றக்கூடாது என்ற நிலையிலே அவனோடு நான் வீட்டிற்கு தெரியாமல் உடன்போக்கினை மேற்கொண்டு வந்துவிட்டேன். வந்த நிலையிலே பாம்பு தீண்டிவிட்டது என்று அந்த பெண் கதறி அழுதாள். தீண்டி அழ முடியாத பாவியாகி விட்டேனே என்று கதறி அழுதாள். அப்பொழுது திருஞான சம்பந்தர் திருமருகல் பெருமானை வேண்டி, சடையா எனும்மாள் சரண்யே எனும்மாள் விடையா எனும்மாள் விருவா விழுமாள் மடையார் குவலை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் உன் இழிவே என்ற பதிகம் பாடி இறந்த வாணிகனுக்கு உயிர் கொடுத்த அற்புதத்தை நிகழ்த்தினார். திருப்பாச்சிலா சிராமத்தில் முயலக நோயை போக்குதல். திருப்பாச்சிலா சிராமத்தில் கொல்லிமழவன் என்ற மன்னன் இருந்தான். அவனுக்கு ஒரு மகள். அந்த மகளுக்கு முயலகன் என்னும் நோய் பற்றியிருந்தது. முயலகன் என்று சொன்னால் ஒருவித வலிப்பு நோய், குமரகண்ட நோய் என்றும் குறிப்பிடுவார்கள். அந்த நோயினால் அவள் துன்பப்பட்டு கொண்டிருந்தாள். அந்த பெண்ணை கொண்டு வந்து அந்த தலத்திலே போட்டு வழிபட்டு கொண்டிருந்தான் அந்த மன்னன். அந்த நிலையிலே ஞானசம்பந்தன் தலத்திற்கு சென்ற பொழுது அந்த எம்பெருமானை பாடி துணிவலர் திங்கள் துலங்கி வணிகம் பாடி அந்த பெண்ணினுடைய நோயை போக்கினார். அடுத்ததாக மதுரையிலே பொன் பாண்டியனுடைய வெப்பு நோயை போக்கிய அற்புதத்தை பார்ப்போம். மதுரையை பொன் பாண்டியன் என்றும் மன்னன் ஆண்டு வந்தான். அவனுடைய மனைவியின் பெயர் மங்கையர்க்கரசியார். அந்த மன்னன் அமைச்சர் பெயர் குலச்சிறையார். அந்த மன்னன் சமண சமயத்தை தழுவியிருந்தான். நாடே சமண சமயத்தை போற்றியிருந்த நிலை. ஆனால் மங்கையர்க்கரசியார், அவருடைய அமைச்சர் குலச்சிறையாரும் எம்பெருமான் சிவபெருமானுடைய அடியவர்கள், இருவருமே திருநேற்றனுடைய சிறப்பினை போற்றி பரவுபவர்கள். கணவன் ஒரு சமயம், மனைவி ஒரு சமயம், எப்படி இருக்கும் அந்த இல்வாழ்க்கை? வள்ளுவர் சொன்னது போல், இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை என்பதற்கேற்ப கணவனை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மீட்டு கொண்டு வந்த பெண் மங்கையர்க்கரசியார். எந்த விதமான எதிர்ப்பும் காட்டாமல் திருநீற்றினை தன்னுடைய மார்பினிலே பூசிக்கொண்டு சிவபெருமானை நாளும் வணங்கி வந்தவர். ஞானசம்பந்தர் மதுரைக்கு வருகின்ற நிலையிலே மதுரையிலே பாண்டிய மன்னனிடம் சமணர்கள் எல்லோரும், இதுபோல் ஒரு சிறுவன் வந்திருக்கின்றானாம், அவன் ஏதோ சிவபெருமானை பற்றி பாடல்கள்லாம் பாடுகின்றானாம் என்று கூற மன்னன் கலக்கமுற்றான். அப்பொழுது மங்கையர்க்கரசியார் கணவனிடம், ஏன் என் உயிருக்கு உயிரானவனே, ஏன் நீங்கள் கவலையோடு இருக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது யாரோ ஒரு அந்தன சிறுவன் வந்திருக்கின்றான் என்று மன்னன் கூறுகின்றார். உடனே சமணர்கள்லாம் மன்னனிடம், அந்த சிறுவன் தங்கியிருக்கின்ற மடத்தை நாம் தீயிட்டு கொளுத்து விடுவோம் என்று கூற, நீங்களும் ஆகட்டும் என்று மன்னன் கூறிவிட்டான். சமணர்கள் எல்லோரும் திருஞான சம்பந்த தங்கியிருக்கின்ற அந்த மடத்திற்கு பக்கத்தில் நின்று மந்திர ஜபங்களை எல்லாம் ஜபித்தார்கள். ஞானப்பால் உண்ட ஞானசம்பந்தரை ஒன்றும் செய்ய முடியவில்லை.
அவர்கள் என்ன செய்தார்கள்? நெருப்பினை அக்னியை பற்ற வைத்து அந்த திருமணத்தினை கொளுத்தினார்கள். இதனை இறைவனுடைய அருளால் ஞானசம்பந்தம் உணர்ந்து கொண்டு பையவே சென்று இந்த நெருப்பானது பாண்டியனை பற்ற வேண்டும் என்று நினைத்தார். பாண்டியனுக்கு வெப்பு நோய் பரவியது, கடுமையான வெப்பு நோய். சமர்களோரும் மயிர்பீலிகையினால் வந்து அந்த நோயை போக்க முயன்றார்கள். மங்கையக்கரசியார் மன்னனிடம் அந்த சிறுவனை கொண்டு இந்த நோயை நாம் தீர்க்கலாம் என்று கூற, அந்த நோயை எப்படி இந்த சிறுவன் தீர்த்தால் நீங்கள் சமணத்திலிருந்து சைவத்திற்கு நீங்கள் மாறுங்கள் என்று மனைவி சொல்ல, மன்னனும் சரி என்று கூறினான். அவ்வாறே ஞானசம்பந்தரும் அந்த அரண்மனைக்கு வந்தார். வந்த நிலையிலே இடப்பக்கம் சமணர்களுக்கு கொடுக்கப்பட்டது, வலப்பக்கம் ஞானசம்பந்தருக்கு கொடுக்கப்பட்டது. இடப்பக்கம் சமணர்கள் மயிர்பீழ்கைகளை கொண்டு சரி செய்தார்கள். ஆனால் அந்த நோயானது தீராமல் மேலும் மேலும் அதிகரித்தது. ஆனால் நம்முடைய ஞானசம்பந்தரோ சிவச்சின்னங்களில் ஒன்றான திருநீற்றினை எடுத்துக்கொண்டார். நீரில்லா நெற்றி பாழ், சிவாலயம் இல்லாத ஊர் பாழ், சிவபூஜை இல்லாத பிறவி பாழ், சிவசம்பந்தமான கல்வி இல்லாதது பாழ். எவ்வளவுதான் ஒரு நோயுற்றவனாக இருந்தாலும் அசுத்தமானவனாக இருந்தாலும் அந்த திருநீற்றினுடைய ஸ்பரிசம் பட்டாலே அவன் புனிதமானவனாக மாறிவிடுவான். எவரொருவர் விபூதியினை திருநீற்றனை அணிந்து கொள்கிறார்களோ அவர்கள் சிவனையே அணிந்தவராவார்கள் என்று கருதிய ஞானசம்பந்தன் திருநீற்றினை கொண்டே அந்த வலப்பக்கம் அந்த நோயை இந்த திருநீற்று பதிகம் கொண்டு பாடி அந்த நோயை போக்கி அருளினார். அந்த பதிகத்திற்கு பெயரே திருநீற்று பதிகம் என்றே அழைக்கப்படுகின்றது. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, சிந்துவர் வாய்மை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே என்று சொல்லி பத்தி திருவது நீர், முனிவரணிவது நீர், பறவை இணையது நீர், பேச இணையது நீர் என்று நீரு நீரு என்று பத்து பாடல்களிலும் அந்த திருநீற்றுடைய பெருமையினை ஞானசம்பந்த பெருமாள் நமக்கு அருளி தந்திருக்கின்றார். இவ்வாறு பல அற்புதங்களையெல்லாம் ஞானசம்பந்தர் இறைவனுடைய அருளால் நிகழ்த்தியிருக்கின்றார். இவ்வாறாக இந்த தேவார பாடல்களையெல்லாம் நாம் ஓதி உணர வேண்டும். இந்த தேவார பாடல்களை ஓதினால் இதனுடைய அருமை பிரிவுகள் என்னவென்று சொன்னால், வீடுகட்சி வழங்கக்கூடியது, ஊழ்வனையை மாற்ற வல்லது, இதனை யார் வேண்டுமானாலும் ஓதலாம், ஆண்களும் ஓதலாம், பெண்களும் ஓதலாம், சமய தீக்கை பெறாதவர்களும் ஓதலாம். புனலிலே ஏடு எதிர் போகன போகுமே, புத்தனார் தலை தத்தன தத்துமே, கண்ணலிலே ஏடு இட பச்சென்று இருக்குமே, கதவு மாமரை காட்டி கிடைக்குமே, பனையில் ஆண்பனை பெண்பனை ஆக்குமே, பழைய என்பு பொற்பாவையதாக்குமே, சின அறாவிடம் தீர்க்கன தீர்க்குமே, செய்ய சம்பந்த செந்தமிழ் பாடலே. நாளும் திருமுறை பாடல்களை ஓதி நாம் ஓய்வு பெறுவோம் என்று சொல்லி இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.